நம்ம கேண்டிங் நேயர்களுக்கும் ஒரு பெரிய பெரிய வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிக் பாஸ் சீசன் ஃபைவ்ல இருந்த எல்லாருமே அப்படியே கலந்து போட்டு ஆரம்பிச்சே தான் பிக் பாஸ் ஜோடிகள். இந்த ஒரு சீசன் பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக போய்கிட்டு இருக்கு. ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு வித்தியாசமான சுற்றுகள் பார்த்தீங்கன்னா வச்சு ரொம்பவே சூப்பராக கண்டக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த வகையில் இந்த வாரம் என்ன சுற்று போயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கெட்டப் சேஞ்ச் தான். அதாவது பாய்ஸ் எல்லாருமே லேடிஸாக கெட்டப் போட்டிருக்காங்க, கேர்ள்ஸ் எல்லாருமே பார்த்தீங்கன்னா பாய்ஸ் கெட்டப் மாறி இருக்காங்க. அண்ட் இதை பார்க்க ரொம்பவே காமெடியாக இருக்கு. கேர்ள்ஸ் எல்லாருமே கூட பார்த்தீங்கன்னா பார்க்க ரொம்பவே க்யூட்டாக இருக்காங்க பாய்ஸ் கெட்டப்பில். ஆனால் பாய்ஸை பார்க்கவே முடியல அப்படின்னு தான் சொல்லணும். இப்போ பார்த்தீங்கன்னா இதோட ப்ரோமோ ரிலீஸ் ஆயிருக்கு. அதை தொடர்ந்து ஒவ்வொருத்தருமே அவங்களோட சோசியல் மீடியா பேஜில் தங்களோட பிக்ஸ்லாம் ரிவீல் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. அந்த வகையில் தாமரையும் அவங்க ஹஸ்பண்டும் பார்த்தீங்கன்னா அவங்களோட கெட்டப்பாக ரிவீல் பண்ணியிருந்தாங்க. அண்ட் இந்த ஒரு கெட்டப் பார்த்தீங்கன்னா இப்போ சோசியல் மீடியாவில் பயங்கர வேகமாக வைரல் ஆகிட்டு வந்துட்டு இருக்கு. இந்த ஒரு போட்டோவில் பார்த்தீங்கன்னா தாமரையோட ஹஸ்பண்ட் லேடி கெட்டப்பில் இருக்காரு. அண்ட் இந்த ஒரு கெட்டப்பில் பார்த்தீங்கன்னா அவர் ரொம்பவே ஹைட்டாக இருக்கவும் அது அவருக்கு கொஞ்சம் கூட சூட் ஆகலை அப்படின்னு தான் சொல்லணும். அண்ட் இதே தான் பார்த்தீங்கன்னா சோசியல் மீடியாலையுமே எல்லாருமே ட்ரோல் பண்ணி வந்துகிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் தாமரைக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஷார்ட்டாக தான் இருப்பாங்க. அவங்களுக்கும் அவங்க ஹஸ்பண்டுக்கும் பார்த்தீங்கன்னா நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கும். அந்த ஒரு காரணத்தினாலையுமே அந்த பாய்ஸ் அண்ட் லேடிஸ் கெட்டப் சேஞ்சில் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ட்ராபேக்காக மாறி இருக்கு. இந்த ஒரு ட்ரோலிங்லாம் பார்த்துட்டு தாமரை மற்றும் தாமரையோட ஹஸ்பண்ட் பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருமே ரொம்பவே சோகத்தில் இருக்காங்க. அண்ட் தாமரை கூட பார்த்தீங்கன்னா நாட்டுப்புற கலைஞர், அவங்க இந்த ட்ரோலிங்லாம் பெருசாக எடுத்துக்க மாட்டாங்க. ஆனால் தாமரையோட ஹஸ்பண்ட் ஒரு துணிக்கடையில் ஒர்க் பண்ணவர், அவருக்கு இதெல்லாம் பார்க்க ரொம்பவே புதுசாக இருக்கும். அண்ட் இந்த மாதிரி கெட்டப்லாம் அவர் சேஞ்ச் பண்ணதும் கிடையாது. அந்த ஒரு காரணத்தினாலையுமே பார்த்தீங்கன்னா அவருமே ரொம்பவும் அப்செட்டாக இருக்காராமா. மேலும் தாமரையோட ஃபேன்ஸ் எல்லாருமே தாமரை அண்ட் அவங்க ஹஸ்பண்டுக்கு என்ன சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் பிக் பாஸில் ஜெயிக்கலனாலுமே மக்களோட மனங்களை ஜெயிச்சிருந்தீங்க, ரொம்பவே கரெக்டாக பேசியிருந்தீங்க. அங்கே இருந்த ஒரு இமேஜ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஷோவில் இருக்கா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது. நீங்கள் பிக் பாஸ் கேட்ட மெயின்டைன் பண்ணிட்டே போயிருக்கலாம், இந்த ஷோக்கு நீங்கள் வராமலே இருந்திருக்கலாம் அப்படின்னு தாமரையோட மனசை மேலும் நோக்கடிச்சிட்டு இருக்காங்க. சோசியல் மீடியாவில் இப்போ இந்த ஷோவோட ப்ரோமோவை பயங்கரமாக எல்லாருமே கலாய்ச்சிட்டு இருக்காங்க. அதாவது ஒவ்வொருத்தர் கெட்டப்போ வச்சு அப்படி இருக்கும்போது வாண்டடாக பார்த்தீங்கன்னா ஒருத்தர் தன்னை கொடுத்து மாட்டிக்கிட்டாரு. அவர் தான் பார்த்தீங்கன்னா அபிஷேக் ராஜா. அவரோட சோசியல் மீடியா பேஜில் இது யார் அப்படின்னு தெரியுதா அப்படின்னு அவர் லேடி கிட்ட போட்டிருந்த ஒரு ஃபோட்டோவை ஷேர் பண்ணியிருந்தார். அண்ட் இந்த ஒரு பிக்கை பார்த்துட்டு எல்லாருமே பார்த்தீங்கன்னா இப்போ பயங்கரமாக அவரை கலாய்ச்சி வந்துட்டு இருக்காங்க. மேலும் அபிஷேக் ராஜா அந்த லேடி கெட்டப்பில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சூட் ஆகலை அப்படின்னு தான் சொல்லணும். அவர் கொஞ்சம் புஷ்டியாக இருக்கிறதுனாலையுமே அது ஒரு காரணமாக இருக்கலாம். இதனால் பார்த்தீங்கன்னா ரசிகர்கள் எல்லாமே அவங்கள வச்சு செஞ்சுட்டு இருக்காங்க. அண்ட் இன்னும் ஒரு தரப்பினர் அவர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் நார்மலாக பிக் பாஸில் வயல வர சுடும் போதே உங்கள் எல்லாத்தையுமே ஓட்டிட்டு கிடந்தோம், அப்படி இருக்கும்போது நீங்கள் கமெண்ட் இருந்திருக்கலாம்ல, நீங்கள் இந்த மாதிரி பிக்கெல்லாம் ஷேர் பண்ணி உங்களை நீங்களே அசிங்கப்படுத்துக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. எது எப்படியோ இந்த வாரம் ஷோ கலகலப்புக்கு பஞ்சம் இருக்காது அப்படிங்கிற மட்டும் நல்லாவே தெரியுது. இந்த வாரத்தில் யாருக்கு லேடிஸ் கெட்டப் ரொம்பவே நல்லா இருந்துச்சு அண்ட் யாருக்கு பாய்ஸ் கெட்டப் நல்லா இருந்துச்சு ப்ரோமோவை பார்த்துருந்தீங்கன்னா அதை கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். முகில் என் கூட இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க.